தரகிடுதோம் தக்க தித்தா தரகிடுதோம் தக்கிட்ட தித்தா தரகிடுதோம் தக்கிட்ட தக்கிட்ட தா தா தக்கிட்ட தக்கிட்ட தா தா தக்கிட்ட தக்கிட்ட தா 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 தக்க தித்தா. அன்பார்ந்த என் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழீழ தேசத்தை தொலைத்த ஓர் ஈழத்து மகளாய் தூர தேசத்தில் இருந்து வான்மதி உங்கள் குரலாய் ஒலிக்க வந்திருக்கிறேன். தமிழ் மண்ணை சுற்றி வர வேண்டும். அழுதடங்கி அன்னை தேசத்தை தொலைத்து தூர தேசங்களில் வாழுகிற எனது தூரத்து சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். அநீதியை அணைத்தவர் யார்? உங்களுக்காய் ஆயுதமேந்தியவர்களை ஆணியால் அறைகிறீர்களோ? அன்னை தேசத்தை சுவாசமாக்கி உங்களை சுமந்தவர்களை சும்மா ஏளனம் செய்து செல்கிறீர்களோ? ஏனென்று கேட்க யாரும் இல்லை என்று எண்ணுகிறீர்களோ? எதை மறந்தீர்? எதை ஏற்றீர்? யாரை ஏமாற்றுகிறீர்? அந்த நெஞ்சமெல்லாம் புண்ணாகி புதைகுழிக்குள் கிடக்கிறதே தெரியவில்லையா? உமக்காகத்தானே களம் கண்டார். ஊமைகளாகி உங்கள் ஏளனம் உன் தலை குனிந்து செல்ல அவர்கள் என்ன உம் அடிமைகளா? ஆம், தலைவன் பின்தான் படையெடுத்தார். ஆனால் தலைவனுக்காக அல்ல, தமக்காக அல்ல, தமிழுக்காய், தமிழர் எமக்காய். அன்னை இழந்த பிள்ளைகள் போல் இன்று அவர்களெல்லாம் தலைவனை இழந்த தம்பிகள் என்பதால் அவர்களை சீண்டி பார்த்து சிரிக்கிறீர்களோ? எனக்கு விளங்கவில்லை. என்னை போன்ற எமக்கு விளங்கவில்லை. நான் பெரிது, நீ பெரிது என்று நீங்களெல்லாம் அடிபட்டு கொண்டிருப்பதினால் அங்கே களத்தில் எமக்காக அடிபட்டு கொண்டிருந்தவர்களை எல்லாம் வாழ்க்கை அடிக்கிறதே, அது உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? ஊமைகள் யார்? குருடுகள் யார்? உண்மை மறந்தவர்கள் யார்? ஒன்றும் விளங்கவில்லை. நிலைமை கண்டு சிரிப்பவர்களே அதிகம். தன்னலம் மறந்து, தன் குடும்பம் மறந்து, தம் மக்களென்றெல்லாமமை எண்ணி, தம் குருதியால் களங்களில் பெயரெழுதிச் சென்ற தமிழ் வீரர் இன்று ஆதரவு வேண்டி அழுகிறாரே அங்கு. தெரியவில்லையா? அல்ல, தெரிந்தும் தெரியாதது போல் இருக்கிறீர்களோ? அவரவர் வாழ்வு என்று ஆகிவிட்டது. இருக்கட்டும். இருப்பினும் எமை காவல் செய்தவரை கண்டு நாம் உதவிக்கரம் நீட்டலாமே, அதுவும் கடமை. அவர்கள் எமக்காய் செய்ததை ஒப்பிட்டால் நாம் செய்யப்போவது ஒன்றுமே இல்லை. மிடுக்குடன் வரியணிந்து வீதிகளில் தலை நிமிர்ந்து நடந்தவர்கள் இன்று தலை குனிந்து நடக்கிறார்கள் என்றால் அது எமக்கு நேர்ந்த அவமானம். அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களது தியாகங்கள் பூசிக்கப்பட வேண்டியது. புத்தி கெட்டவராய் நாம் வாழ்தலை இழுக்கு. கதைப்பவரின் குரல் வளையை கடிப்பீரென்றால், எழுதுகோலேந்தும் கரங்களை துண்டிப்பீரென்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கோ இரு கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, இரண்டு காதுகள் திறந்திருக்கிறது. திமிர் கொண்டாடிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் திணறப்போகும் நாள் வரும், இது நிச்சயம். அன்று அவர்களெல்லாம் தலை நிமிர்ந்து நடந்தது திமிரில் அல்ல. அவர்கள் தம் மக்களை காக்கிறார்கள் என்ற தன்னம்பிக்கையில் தலை நிமிர்ந்தவர்கள் அவர்கள். எட்டி நின்று பார்த்தவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று தெரியாது. உணர்ந்தவள் சொல்கிறேன், கேளுங்கள். சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை. அவர்களின் தியாகங்கள் அளப்பெரியது. அவசியமில்லாமல், ஆதாயங்களை எதிர்பாராமல், நெருப்புக்குள் நித்தமும் வாழ்ந்தவர்கள் அவர்கள். அவர்களை அவமதிக்காதீர்கள். மாவீரரானவரெல்லாம் மண்ணோடு விதைந்து விட்டார். ஆனால் எமக்காக களம் பாய்ந்து உண்மையான அர்ப்பணிப்புடன் வாழ்ந்து இன்றைக்கு உயிருடன் இருப்பவர்கள் அன்றே மடிந்திருக்கலாம் என்று கண்ணீர் பெருக தினம் தினம் இறந்து கொண்டிருக்கும் வீரர்களும் எஞ்சித்தான் தவிக்கிறார்கள். தயவு செய்து அவர்களை அவமதிக்காதீர்கள். ஓடி வந்தவரெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். துரோகிகளை துண்டித்து போடுங்கள். ஏமாற்றுபவரை கேள்வி கேளுங்கள். உண்மையாய் வாழ்பவரை, உணர்வுடன் வாழ்பவர்களை
இதற்காக ஏளனம் செய்கிறீர்கள். தலைவனின் பிள்ளைகள் அவர்கள் மறந்து விடாதீர்கள். மாவீரர்களின் தியாகங்கள் அவமதிக்கப்படுகிறது. போராளிகளின் போராட்டங்கள், அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் அவமதிக்கப்படுகிறது. ஓ, அப்படித்தான் நடக்குதுண்டு நான் நினைக்கிறேன். தமிழீழம்ன்றது ஒரு கனவாகவே முடிந்துவிட்ட ஒரு கதையாக இருக்குதுண்டு தான் இன்னைக்கு எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இலங்கைக்குள்ள வாழுகிற தமிழீழத்துக்காக போராடிய முன்னாள் போராளிகள் என்று சொல்லலாம். அவர்கள் இன்றைக்கு மக்களோடு மக்களாக, சக மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எங்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து ஒரு நாள் களம் கண்டவர்களை நாங்கள் இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்? இந்த கேள்வியை எங்களுக்கு நாங்களே தனிப்பட்ட முறையில் எல்லாரும் கேட்டுக்கொள்வோம். அதுவும் இலங்கைக்குள்ள வாழுகிற அந்த மனிதர்கள் படுகிற துன்பங்கள் என்ன? அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா? அதுவும் குறிப்பாக கணவன் மனைவியாக இருவருமாக நாட்டுக்காக கடமை செய்த மனிதர்களும் அங்கு வசித்துதான் வருகிறார்கள். அவர்களுக்கு ரெண்டுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு படிப்பு என்று உண்டிருக்கிறது, எதிர்காலம் என்று உண்டிருக்கிறது. அதெல்லாம் என்னவாகி போய்கொண்டிருக்குது? இன்றைக்கு கேள்விப்பட்டன், கணவன் மனைவி இருவருமே நாட்டுக்காக கடமை செய்தவர்கள், பல விழுப்புண்களோடு, பல வடுக்களோடு, உடல் மிகவும் சரியாக இயங்க முடியாத நிலையில் இருக்கிறவர்களை தங்களுடைய மக்கள், தாங்கள் யாருக்காக களம் பாய்ந்தார்களோ அந்த மக்கள் இன்றைக்கு ஏளனம் செய்கிறார்களாம். அன்றைக்கு பாஜிரோ பிக்கப்பை கொண்டெல்லாம் வந்தியல், இன்னைக்கு என்ன நடந்து தெரியறியல்? கண்ணீர் விடுகிறார் அந்த வீரர், அந்த ஆண்மகன் கண்ணீர் மல்க கதைக்கிறார். இவர்களுக்காகத்தானே நாங்கள் அன்று கள்ளம் வாய்ந்தோம். இன்றைக்கு நாங்கள் இருக்கிற நிலைமையை கண்டு எங்களை எல்லாரும் பகடி பண்ணினோம். ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட எங்களை கூப்பிடுறதில்லை. எங்களை பார்த்து பயப்படினம் என்று கூட சொல்லல, அதுங்களை பார்த்து ஏளனமா நினைக்கணும். வெட்கமாக இல்லையா உங்களுக்கு? அவமானமாக இல்லையா உங்களுக்கு? உங்களது முகங்களை நீங்களே கண்ணாடியில் பார்க்கும்போது வெட்கப்பட்டு கொள்ளுங்கள். அவர்கள் தங்களுக்காக களம் பாய்ந்தவர்களும் அல்ல, தங்கள் ஆதாயங்களுக்காக விழுப்புண்ணடைந்தவர்களும் கிடையாது. ஆசைப்பட்டு யாரும் விழுப்புண்ணடைவதும் கிடையாது. அந்த வழிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் அதை செய்தார்கள் என்றால் தங்கள் மக்களுக்காக, தங்கள் தமிழுக்காக, தங்கள் சந்ததிக்காக ஒரு நாடு வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அதை செய்தார்கள். அது தியாகம். அதற்கு பெயர் தியாகம். அப்படிப்பட்ட தியாகம் செய்தவர்களை இன்றைக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து பகடி பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது யார் அவமானப்பட வேண்டிய விடயம் என்று நினைத்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். நாங்கள் எல்லாம் அதிகபட்சமா என்ன எதிர்பார்க்கிறோம்? எங்களுக்கு தமிழீழம் வேணும். எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும். நாங்கள் வந்து அடிமைப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும். ஆனால் நாங்கள் வந்து உண்டையும் தரமாட்டோம், நாங்கள் கஷ்டப்பட மாட்டோம், நாங்கள் காயப்பட மாட்டோம். நீங்கள் அடிபட்டு சாகுங்கோ, நீங்கள் சாகிற வரைக்கும் சாகுங்கோ, எங்களுக்கு முடிகிற வரைக்கும் நாங்கள் இருப்போம், இல்லையென்னா உங்களை பேசி போட்டு நாங்கள் போவோம். நீங்கள் சாகுங்கோ, நீங்கள் செத்து மடிஞ்சு தமிழீழம்ன்றது ஒன்று கிடச்சிருந்தால் நாங்கள் அதுக்குள்ளே வந்து எங்களோட நாடென்று சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக இருந்திருப்போம், மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், இல்லையா? அதைத்தான் மக்களாகிய நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாங்கள். எப்படி எப்படி போராடி கொண்டிருந்தவர்கள், களம் பாய்ந்தவர்கள் அனைவரும் அங்கேயே மடிந்திருக்க வேண்டும். அவர்கள் சொல்லப்போனால் அவர்கள் குடும்பத்தோடு மடிந்திருக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லைகள் தாண்டி போனதெல்லாம் ஒரு விடயமே கிடையாது. ஆனால் அவர்கள் தாண்டி போயிருக்கக்கூடாது. அவர்களின் பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. அவர்கள் எல்லாம் மடிந்திருக்க வேண்டும். அப்படித்தானே நாங்கள் எதிர்பார்க்கிறோம்? தலைவனுக்காக அந்த எல்லைகளுக்குள் நிற்காமல் வந்த நாங்கள் அனைவருமே இன்றைக்கு யோசிக்க வேண்டும்.
என்னையும் சேர்த்துத்தான் நான் சொல்கிறேன். அப்படி வந்த நாங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் என்று கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரியா. ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையில், ஒரு தனிப்பட்ட களம் பாய்ந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியா. அப்படிப்பட்டவர்கள் ஏதோ ஒரு கட்டாயமாக இருக்கலாம், விரும்பி ஏற்றிருக்கலாம், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி நீங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் மறந்து விட்டு தூர தேசங்களில் வந்து உங்களின் வாழ்க்கை என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதுபோல நாங்கள் இன்றைக்கு எப்படி அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதுபோல அப்படிப்பட்ட வீரர்களின் வாழ்க்கையிலும் இன்று மனைவி, கணவன், குழந்தை என்று அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. ஏனென்றால் ராவு பகலண்டு பார்க்காமல், சாப்பாடு தண்ணி இல்லாமல் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சு அவைகள் எங்களை காவல் செய்தவைகள். கடைசி யுத்தத்தில் எல்லாமே கைமறி போனது. அவைகள் ஒன்றும் இரும்பு மனிதர்கள் கிடையாது. கிபிர் வந்த அடிக்கைக்குள்ள கேடயம் எங்களுக்கு மேலே ஒரு கேடயத்தை போட்டுட்டு இருக்கிறதுக்கு அவர்கள் இரும்பு மனிதர்கள் கிடையாது. அவர்களும் காயப்பட்டவர்கள் தான், அவர்களும் துன்பப்பட்டவர்கள் தான். இன்றைக்கு வாழினம் வாழட்டுமே, எதற்கு அவமதிக்கிறீர்கள்? அன்றைக்கு அவை அப்படி வாழ்ந்தினம் என்றால் இன்றைக்கு இருக்கிறாவின் நிலைமையை பார்த்து நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம், பரிதாபப்படவே வேண்டாம். அவர்களை ஏளனம் செய்யாமல் இருங்கள், அதுவே போதும். எல்லாரும் இப்படி இருக்கணும் என்று நான் சொல்ல வரையில்லை. அந்த வீரர்களை மதிக்கிற, தாங்கள் தேசத்திற்காக கடமை செய்ய முடியாத நிலையில் இருந்தோம் என்று இன்றைக்கும் வந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட வீரர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற மனிதர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் உதவி என்கிற பெயரில் ஒரு சிலர் செய்கிற தவறுகளால் உதவி செய்ய வேணுமென்று நினைக்கிறவர்களும் தவறாகத்தான் இந்த சமுதாயத்தால் பார்க்கப்படுகிறார்கள். மனசாட்சியற்ற மிருகங்களாக சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதால நல்லது செய்யணும் என்று நினைக்கிறவர்களுக்கும் இன்றைக்கு கெட்ட பேர் தான், கெட்ட பேர் தான். அதை விட இந்த பதவி ஆசை வந்து எங்களை ஆட்டி படைக்குது. நான் தான் பெருசு. சரி, நல்ல கருத்து சொல்லுறீங்களா, அதுல கருத்து வேறுபாடு ஏற்படுதா, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் அந்த நீங்கள் உங்களுக்கான கருத்தை நிலைநிறுத்த பாருங்கள். அதை விட்டுட்டு நான் தான் பெருசு, நான் சொல்றதை தான் கேட்கணும் என்று எத்தனை அமைப்புகள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் பார்க்கும் போது இந்த இளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு வெறுப்பு வருகிறது, ஒரு வெறுப்பு வருகிறது. சே, இதுக்குள்ளே எல்லாம் ஏன் போகணும் என்று நினைக்கிற பிள்ளைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். வழிகாட்டிகளாக இருக்க வேண்டிய சில பெரியவர்கள், முன்னோடிகளாக இருக்க வேண்டிய பெரியவர்கள் யாரை பார்த்து நாங்கள் தடம் தேடிக்கொண்டு வர வேண்டுமோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு செய்கிற காரியங்களால் அவர்களது பிள்ளைகளும் அடுத்த தலைமுறையினரும் நாங்களே இதுக்குள் போக வேண்டும், எங்கட வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கொண்டு போவோமே என்று நினைக்கிற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையை யார் மாத்த போறது? எல்லாரும் மனசாட்சியோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் யோசிச்சு பாருங்க தயவு செய்து. ஒரு தலைவன் ஒரு நாடு என்று இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அன்றைக்கு ஓரளவு கட்டுக்குள்ளே இருந்து நாங்கள் என்று சொல்லலாம். நாங்கள் சிறுவர்களாக இருந்தோம், அந்த தருணங்களில் நடந்த நிறைய விடயங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள். நாங்கள் எங்களை வளர்த்தெடுத்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லது சொல்லி வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடங்களை புகட்டி எங்களை வளர்த்தவர்கள். அவர்களைத்தான் பார்த்து நாங்கள் வளர்ந்தோம். தமிழீழ தேசத்திற்குள் வாழ்ந்த அந்த நாட்கள் எங்களுக்கு சொர்க்க பூமியாகத்தான் இருந்தது, அதுதான் சத்தியம். ஆனால் இன்றைக்கு அந்த தமிழீழத்துக்குள்ள வாழ்ந்து யாரெல்லாம் எங்களுக்கு முன்னோடிகளாக இருப்பார்களோ என்று நாங்கள் ஒரு சில நாட்களில் நினைத்திருந்த மனிதர்களை இன்றைக்கு நான் சந்தித்ததில்லை. ஆனால் அவர்கள் செய்கிற சில காரியங்களும் சந்திக்க நேரிட்டாலும் அவர்களை எப்படி முகம் கொடுத்து பார்ப்பது என்று கூட தெரியாத ஒரு நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்த மனிதர்களாக நிறைய பேரண்டைக்கு இல்லை, நிறைய பேரண்டைக்கு இல்லை. எங்கட நெஞ்சங்கள் புண்ணாகி போகுது, எங்கட கண்கள் கலங்கி போகுது. இலங்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த களமாடிய மனிதர்கள் இன்றைக்கு கதைக்கிறதையெல்லாம் கேட்டால் எங்களால் ஜீரணிச்சு கொள்ள முடியல.
உதவி செய்கிற நிலையில நாங்கள் இருக்கிறோமா என்று கேட்டால் நிறைய பேர் அப்படி இல்லை. உதவி செய்யணும் என்று துடிச்சு கொண்டிருக்கிற நிறைய பேர் இன்றைக்கு உதவி செய்கிற நிலைமையில இல்லை. ஏனென்றா எங்களை எல்லாம் வாழ்க்கை மிக பலமாக அடித்தது. இறுதி போரை கடந்து நாங்கள் அந்த தருணத்தில் வரைக்குள்ள எங்களை வாழ்க்கை மிகவும் அசிங்கமான முகத்துடன் எங்களை அடித்தது. அதுதான் உண்மை. அவர்களது வலியை என்னால் உணர முடிகிறது. ஒரு மனைவி, அவருக்கு இரண்டு கண்ணுமே கிடையாது. அவர் தமிழீழத்திற்காக கடமை செய்து கொண்டிருக்கும் போது கண்களை இழந்தவர். அவரது கணவனும் தமிழீழத்திற்காக கடமை செய்தவர். அவரும் விழுப்புண்ணு அடைந்திருக்கிறார். அவர் வந்து இந்த இறுதி யுத்தத்தில் இருந்து அவர்கள் ரெண்டு பேருமே எதிரியின் கையில் சிக்கிக்கொள்கிறார்கள். அதாவது சரணடைந்து வாழ வேண்டும் ஒரு வாழ்க்கை என்று நினைத்து கண்ணிழந்த ஒரு தமிழீழத்திற்காக கடமை செய்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று அந்த மனிதன் நினைத்து அவரை திருமணம் செய்திருக்கிறார். அவருக்கு கண்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வஞ்சம் வைத்து எவரோ ஒருவர் தெருவில் செல்லும்போது மிகவும் கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே விழுப்புண் அடைந்து அந்த பாதிப்பை ஏற்றுக்கொண்டிருந்த அந்த மனிதர் தனது இரண்டு கால்களும் இயங்காத நிலையில் சக்கர நாட்காலியில் அமர்ந்து விட்டார். அவரது மனைவிக்கு இரண்டு கண்களுமே தெரியாது. அந்த ஆண்மகன் சொல்லி அழுகிறார், எனது மனைவிக்கு நான் கண்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் இன்றைக்கு அவள் தான் என்னை பார்த்து கொள்கிறாள். அவளுக்கு நான் பாரமாக இருக்கிறேன். அந்த நிலைமை எனக்கு வேண்டாம். எனக்கு சத்திர சிகிச்சை செய்வதற்காக பண உதவி செய்து உதவுங்கள். நான் மீண்டும் எனது மனைவிக்கு கண்களாக இருந்து அவளுக்கு ஒரு நல்ல கணவனாக இருந்து அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்மகன் அழுகிறார். இதெல்லாம் அவர்களுக்கு அவசியம் கிடையாது. ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 80 வடுக்களை தாண்டி அவரது உடலில் அந்த வடுக்களை தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், அவரது மனைவியும் தமிழீழத்திற்காக கடமை செய்த ஒருவராகத்தான் இருக்கிறார். அவர் சொல்கிறார், அண்ணன் வந்தால் இன்றைக்கும் நாங்கள் போக தயார் என்று சொல்கிறார் அந்த மனிதன். நித்தமும் மனம் உந்தன் முகம் தேடுதே தலைவாயத்தனை துயர் வந்து மூனை தேடுதே. நித்தமும் மனம் உந்தன் முகம் தேடுதே தலைவாயத்தனை துயர் வந்தும் உனை தேடுதே. தமிழினத்தின் தலைமகனே எம் நிலையை பாராயோ, தடையதனை தீர்ப்பதற்கு நீ வந்து சேராயோ. தேசத்தின் உயிர் காவலே உன் புலிமுகம் தேடுகிறோம். எம் பாசத்தின் உயிர் தோழனே உன் வீரத்தை பாடுகிறோம். நித்தமும் மனம் உந்தன் முகம் தேடுதே தலைவாயத்தனை துயர் வந்தும் உனை தேடுதே. மனம் வெந்து மனம் வெந்து அலை மோதுது, மனம் மாறி சில நெஞ்சு விலை போகுது. துயர் வந்து தமிழீழம் தடுமாறுது,
துரோகங்கள் இன வாழ்வில் இடியாகுது. மாவீரர் துயிலும் இல்லம் மண்மேடாய் கிடக்குது. நீ நடந்த தெருக்கள் எல்லாம் சிங்களமே குறைக்குது. மாவீரர் துயிலும் இல்லம் மண்மேடாய் கிடக்குது. நீ நடந்த தெருக்கள் எல்லாம் சிங்களமே குறைக்குது. கதறி அழுகிறேன் தலைவா, கலங்கி தவிக்கிறேன் தலைவா, இந்நிலை மாறுமோ தமிழீழம் சேருமோ? நித்தமும் மனம் உந்தன் முகம் தேடுதே தலைவா, எத்தனை துயர் வந்தும் உனை தேடுதே. தமிழ் வாழ்வில் இருள் சூழ்ந்தது. உனை காண தமிழீழம் வரம் வேண்டுது. கலக்கங்கள் தீர்ப்பாயே கரிகாலனே, காலங்கள் எமதாக வாண்ணனே. தேசத்தை கொலைக்கரங்கள் இன்னும் தான் எரிக்குது. எம் தலைவன் எங்கே என்று எம் இனமே துடிக்குது. தேசத்தை கொலைக்கரங்கள் இன்னும் தான் எரிக்குது. எம் தலைவன் எங்கே என்று எம் இனமே துடிக்குது. கதறி அழுகிறேன் தலைவா, கலங்கி தவிக்கிறேன் தலைவா, இந்நிலை மாறுமோ தமிழீழம் சேருமோ? நித்தமும் மனம் உந்தன் முகம் தேடுதே தலைவா, எத்தனை துயர் வந்தும் உனை தேடுதே. தமிழினத்தின் தலைமகனே, எம் நிலையை பாராயோ, தடையதனை தீர்ப்பதற்கு நீ வந்து சேராயோ. தேசத்தின் உயிர் காவலே உன் புலிமுகம் தேடுகிறோம். எம் பாசத்தின் உயிர் தோழனே உன் வீரத்தை பாடுகிறோம். நித்தமும் மனம் உந்தன் முகம் தேடுதே தலைவா, எத்தனை துயர் வந்தும் உனை தேடுதே. நாங்கள் எல்லாம் தூர தேசங்களில் இருந்து கூட எங்களின் முகங்களை காட்டுவதற்கு பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இலங்கைக்குள் இருந்து கொண்டே அந்த மனிதன் தைரியமாக சொல்கிறார், அண்ணன் வந்தால் இன்றைக்கும் நாங்கள் செல்ல தயார். ஆனால் அவமானப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களின் பிள்ளைகளின் எதிர்காலம் தெரியாத ஒரு நிலையில், வேலைக்கு போக முடியாத நிலையில், உடலில் பட்ட விழுப்புண்களால் இயங்க முடியாத நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் உதவி செய்கிறார்கள், ஆனால் அந்த உதவி எங்களை வந்து சேர்ந்தடைவதில்லை. நடுவில் இருக்கிறவர்கள் அதை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று அந்த மனிதன் தைரியமாக சொல்கிறார், துணிச்சலுடன் சொல்கிறார். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எல்லாரும் வந்து நிறைய பேர், நிறைய மக்கள் எல்லாருமே நாங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையைத்தான் வன்னி மண்ணில் வாழ்ந்திருப்போம் இல்லையா? அப்போ ஓரளவுக்கு வசதியாக வாழ்ந்திருப்போம். யாசகம் செய்கிற நிலைமையில் நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒருத்தரை கூட அந்த வன்னி மண்ணில் நான் கண்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலத்தில் வாழ்ந்த நாங்கள் காசை வச்சு என்ன செய்ய போகிறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தோம், விட்டுட்டு தானே வந்தோம். சொன்னால் நம்புவீங்களோண்டு தெரியாது, நாங்கள் அந்த இறுதி யுத்தம் முடிந்தென்று சொல்ல முடியாது அந்த கடைசி நாட்களில் நாங்கள் நடந்து வார அந்த தெருக்களில் பணக்கட்டுகளை நான் கண்டது உண்மை. தங்க காப்புகள் கீழே கிடந்து வீணாக போனது நான் பார்த்தது உண்மை. பணத்திற்கும் பொருளுக்கும் உள்ள மதிப்பு அவ்வளவுதான். எங்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்களின் வாழ்க்கைக்காக ஒருத்தர் உதவி செய்ய முன்வரீனம் என்றால் அந்த காசை
நடுவில் இருந்து பறிக்கோணும் என்று நினைக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த 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 வாழ்க்கை நிலைக்காது, அந்த துரோகம் நிலைக்காது. இப்படி நாங்கள் ஏளனம் செய்கிறவர்களும் அவமதிக்கிறவர்களுக்கும் எப்படி ஒரு நிம்மதியான மனசாட்சி, எப்படி அவர்களை நிம்மதியாக நித்திர கொள்ள விடும் என்று எனக்கு தெரியல. ஆனால் நிறைய சொல்லலாம், நிறைய வேதனைகள் எல்லோரும் மனதிலையும் இருக்குது. அந்த அந்த மனிதர்களின் வேதனையை என்னால் உணர முடிகிறது. சொந்தங்கள் என்று நாங்கள் நினைத்தவர்களை எங்களை எவ்வளவோ அவமதித்திருக்கிறார்கள். அன்றைக்கு தமிழ் ஈழத்தில் எவ்வளவோ பெரியவர்களாக வாழ்ந்தவர்களும் சரி, அவர்களது குடும்பங்களும் சரி, என்று தமிழீழம் என்று உண்டு இல்லாமல், என்று தலைவன் என்று ஒருவர் இல்லாமல் நாங்கள் எங்கள் நாட்டை கடந்து வந்தோமோ, அன்றைக்கே நாங்கள் அநாதரவாக நிறுத்தப்பட்டோம், உதவிகளற்று நின்றோம் என்று சொன்னால் அதுதான் உண்மை. அதை பலரும் அனுபவித்திருப்பார்கள். தயவு செய்து அந்த தியாகங்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். யாருக்கும் நாங்கள் கட்டளையிடவில்லை, நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து அந்த தியாகிகளை அவமதிக்காதீர்கள், உதவுங்கள். எங்களுக்காகத்தான் அவர்கள் வாழ்க்கையை இழந்தார்கள். அவர்களுக்கு தயவு செய்து உதவி செய்யுங்கள். இன்றைக்கு ஒரு கத்தி எடுத்து வெட்டுண்டு கையில் கொடுத்தா நாங்கள் எத்தனை பேர் அதை வெட்டுவோம், எங்களை நாங்களே வெட்டி கொள்வோம். அவர்கள் செய்த தியாகங்கள் அப்படிப்பட்டது தான். அவர்களுக்கு தெரியும், களத்தில் போய் நின்றால் விழுப்பு அடைவார்கள் என்று தெரிந்து செய்தார்கள். அவர்களுக்காக அல்ல, திருப்ப திருப்ப நாங்கள் சொல்லுறோம், அந்த வலியையும் அந்த வேதனையையும் ஏற்றுக்கொள்ளணும் என்ற அவசியம் அவர்களுக்கு கிடையாது, அவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு தலைவன் தன் குடும்பத்தையே தமிழுக்காக, தமிழீழத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனையே கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம். அவர் நம்பினார். அவர் ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறார், நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் நாங்கள் சொந்தமாக எல்லாத்தையும் செய்கிறோம். எங்களோட சொந்த கைகளால் நாங்கள் போராடுற மாரட்டையும் நாங்கள் போய் கடன் வாங்க இல்லை. எங்களோட மக்கள், எங்களோட உறவுகள், நாடு கடந்து இருக்கிற எங்களின் உறவுகள் செய்கிற உதவியால் நாங்கள் எல்லாவற்றையும் வாங்கி எங்களின் கைகளால் எங்களின் கால்களில் நின்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெருமையுடன் சொன்ன அந்த மனிதனை, அவரது அந்த நம்பிக்கையை உடைத்து விட்டுத்தான் நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களாகத்தான் இன்றைக்கு எங்களில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனசாட்சி, நிம்மதியான ஒரு உறக்கம் ஒரு நாள் உங்களுக்கு வராமல் போகும். அன்றைக்கு நீங்கள் எல்லாம் நினைச்சு பார்ப்பீங்கள், இதை பற்றி கணக்க கதைக்கோணும் என்று மனசு கிடந்து அடிக்குது. ஏனென்றால் எங்களுக்காக, எங்களுக்காக, எங்களுக்காக மட்டுமே, தங்களுக்காக அல்ல, எங்களுக்காக, தமிழர் நமக்காக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு படுகிற துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வலிகளோடு நான் இந்த பதிவை முடித்து கொள்கிறேன். இதை பற்றி நாங்கள் நிறைய கதைக்க வேண்டும், உங்கள் மனதிலும் இதை பற்றி கதைக்க வேண்டும் என்று இருந்தால் முன்வந்து எங்களுடன் கதையுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். மாட்டேன் என்று சொல்ல மானம் இருக்கிறது, மறப்பேன் என்று சொல்ல மனசு இல்லையே என் நீளத்தாயே. தூரதேசத்தின் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை வான்மதி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.